ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டிவி யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் செம்மையாக சூப்பராக நம்ம லாஸ் வேகாஸ் ஒரு ட்ரிப்பை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க லாஸ் வேகாஸ் ட்ரிப்பு போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்காகவே லாஸ் வேகாஸ் போனோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கார் சிறப்பால் அடிப்பார். ஸோ நாங்கள் கலிஃபோர்னியா போயிட்டு கலிஃபோர்னியாவிலேருந்து ரொம்ப பக்கம் பக்கம்னு சொல்கிறத விட டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அங்கேருந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலிஃபோர்னியா போனப்போ லாஸ் வேகாஸ் போயிருந்தோம். ஸோ போயிட்டு ஃப்ளைட்லலாம் ஏறியாச்சு. ஃப்ளைட்டே ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தலையெல்லாம் காணோம். ஸோ ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இல்லை, பட் போக வர எல்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஃப்ளைட்லேருந்து கீழே பார்த்தா எப்படி வியூ இருக்கும் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணேன். ஃபுல்லாகவே ஒரு மாதிரி காடு மாதிரி மலை மாதிரி இருக்குல்ல, அது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட். ஸோ என்னென்னா நம்ம லாஸ் வேகாஸ் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாலைவனம் தான். ஸோ அப்படி பாலைவனமாக இருந்ததை தான் இப்போ வந்து இவ்வளோ எல்லோரும் வந்து ரொம்ப பெருசாக லாஸ் வேகாஸ் லாஸ் வேகாஸ்னு பேசுகிற ஒரு பெரிய சிட்டியாக ஆக்கியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகி ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு, ஸோ எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா சார்ஜிங் யூனிட்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ லாஸ் வேகாஸ்க்கு நம்ம வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம், மீன்ஸ் நம்ம வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம், ஹோட்டலுக்கு போகிறதுக்கு காரில் போனோம் இல்லையா. ஸோ அங்கே போகிறதுக்கே நம்ம வந்து இந்த டிரான்சிட் டு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஸோ இந்த ட்ரெயினில் தான் வந்து நம்ம ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போக போகிறோம். ஸோ அங்கேயே போட்டிருப்பாங்க பேக்கேஜ் கிளைம், கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கெல்லாம் வந்து இங்கே போகணும், இந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேட்டை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னா இந்த ட்ரெயினுக்கு கொண்டு வந்து விடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் வரும் இந்த டெர்மினல்லேருந்து இந்த டெர்மினலுக்கு வர்றதுக்கு. ஸோ நம்ம அடுத்த டெர்மினலுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு 2-3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஊரில் இருக்கவங்க காரில் போயிடுவாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து ஒன்று டாக்ஸியில் போகணும் இல்லைனா கேப். என்னடா டாக்ஸி கேப்னு பேசுகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டாக்ஸினா வந்து ஏர்போர்ட் சர்வீஸ். ஸோ ஏர்போர்ட்லேருந்து இருக்கிறவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து விலை வந்து அதிகம், ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களும் பேசிக்கிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கேபில் புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். ஸோ அங்கே ஏர்போர்ட் போனீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எங்கே போகிறது அப்படின்னு. ஸோ ஊபர் அந்த மாதிரிலாம் கேபில் போகணும்னா இங்கே போகணும், லைக் லிஃப்ட்டு ஊபர்லாம் வந்து இங்கே போகணும். இது மல்டி லெவல் பார்க்கிங். ஸோ பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கேபுக்காக. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து டக்குன்னு திங்க் பண்ணி வந்து பெருசாக கார் புக் பண்ணால் சீக்கிரம் வந்துடும், ஏன்னா நிறைய பேர் வந்து பெரிய கார் புக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு. ஸோ பெரிய கார் புக் பண்ணாங்க, டக்குன்னு வந்துருச்சு. சின்ன கார்லாம் ரொம்பவே லேட் ஆச்சு, ரொம்ப வந்து டைம் வெயிட் டைம் காமிச்சுது. ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பெரிய கார் புக் பண்ணி நம்ம பாரிஸ் லாஸ் வேகாஸ் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து பாரிஸ் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ் வேகாஸில் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கும், இந்த ஸ்ட்ரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வந்து ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அது வந்து நம்ம ஹோட்டல் வந்து பாரிஸ். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீம், டிஸ்னி, ஈஜிப்ட் அந்த மாதிரிலாம் நிறைய தீம் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பாரிஸ் தீம் ஹோட்டலில் வந்து நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த கேசினோன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுல்லாக வந்து கேம் விளாடுற இடம், கேம்பிளிங் அந்த இடம்னு சொல்லுவாங்களே. ஸோ இங்கே தான் வந்து பசங்க நாட் அலவுடுன்னு சொன்னாங்க, பட் அப்படி ரொம்ப செக் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு போய் செக்இனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன் போய் செக்இன் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ செக்இனும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் செக்இன், அதாவது இந்த மெஷின் ஏடிஎம் மெஷின் மாதிரி இருக்கு இல்லையா, இதுலேயே நான் அது கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோன்னா நம்ம வந்து செக்இன் பண்ணிடலாம். ஸோ அவங்கள பாதர் பண்ண தேவையில்லை. ஆனால் அவங்க அப்படி தெரியலன்னா அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செக்இன் பண்ணி கீ வருது பார்த்திங்களா அங்கேருந்தே. ஸோ இதுதான் வந்து ரூம் கீ. ஸோ 2 ரூம் கீ வரும், அதுலேருந்து நம்ம ரூம் கீ எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போக வேண்டியது தான். அங்கே வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து காலையில் மதியம் சாப்பிட்டு கிளம்பினோம். ஸோ ஒரு மதியம் ஈவினிங் மாதிரி வந்தோம். ஸோ கையோட ரூமையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன், பாரிஸ் ஹோட்டலோட ரூமு. ஸோ என்ட்ரானோடனே ரெஸ்ட் ரூம், ஸோ டப்பு வித்து ஷவர் ரெண்டுமே இருந்தனால கொஞ்சம் பரவாயில்லையாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்குது பார்த்திங்க, இது வந்து பக்கத்து ரூமோட க்ளோஸ், அதனால் அந்த ரூமு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு, ஸோ 2 சைடும் லேம்ப்பு. ஸோ பாரிஸ் ஹோட்டல் அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம்ஸ். ஸோ அங்கே ஒரு உட்காந்துக்கிறதுக்கு சேரு எல்லாமே. அண்ட் வியூ பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வியூ ஹோட்டல்லாம் கொடுக்கல, ஒரு சாதாரணமான மொக்கையான வியூவாக தான் இருந்துச்சு. ஸோ ஏசி அண்ட் மிரர், அதுக்கப்புறம் 2 கப்பு காஃபி போடுறது, அந்த மில்க் பவுடர்லாம் கூட கொடுக்கல, வேறு ஒன்றுமே இல்லை ஹோட்டலில். ஸோ அண்ட் டிவி அண்ட் ஸ்டோரேஜுக்கெல்லாம், அப்புறம் அயன் பாக்ஸு, ஏர் ட்ரையர் அதெல்லாம் இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஹோட்டல் வந்து ஓகே.
ஸோ வந்து லாக்கர், ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவுமே இல்லை. நம்ம சிக்காகோ போனப்போ கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் காசுன்னு பில்லு போட்டாங்க, ஆனால் அங்கே வந்து ஒன்றுமே வைக்கலை. தானுங்க ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகி கிளம்பியாச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு நைட் வந்து இது வந்து பாரிஸ்க்கு ஹோட்டலுக்குள்ளே எடுத்தது, இது வந்து வெளியில் எடுத்தது. நைட்டில் வந்து அப்படியே லைட்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ வெளியில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ நைட் வியூ வந்து நல்லா ரொம்பவே நல்லாயிருக்கும். பகலில் வந்து ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சப்பையாக இருக்கும். நைட்டு மட்டும்தான் வந்து இந்த நைட் சிட்டின்னு தானே சொல்லுவாங்க, இட் இஸ் சின் சிட்டி அண்ட் நைட் சிட்டி வேகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு சைட் ஆஃப் த ரோட்லேருந்து இன்னொரு சைட் ஆஃப் த ரோடு போகிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளைஓவர் அண்ட் பிரிட்ஜ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் கடந்து நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெலாஜியோ ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்பர் ஒன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, பெலாஜியோ ஹோட்டல். இங்கே வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாட்டர் ஃபவுண்டைன் ஒர்க் வந்து 15 மினிட்ஸ் ஒன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா வெயிட் பண்ணி மஸ்ட்டு பாருங்கள், கண்டிப்பாக இதை பாருங்கள். ஃபவுண்டன் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபவுண்டன் ஷோஸ் பெலாஜோன்னு போட்டிங்கன்னா வந்து எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு என்னென்ன சாங், எப்பப்போ ஸ்கெடியூல், என்னென்னக்கு என்னென்ன சாங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ டிஸ்னியில் போனால் எப்படி கேரக்டர்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கலாமோ அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்கப்புறம் காசு கேட்டாங்க. எங்களுக்கு புரியல, வந்து புதுசாக போயிருக்கனால தெரியல. அதுக்கப்புறம் இல்லை ஓகே அப்படின்னு மழுப்பி வந்தாச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து காசு வந்து கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு கிடையாது, பட் கேட்பாங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல். ஸோ இதுதான் வந்து நைட் வியூ நம்ம பாரிஸ் அந்த டவரு. இது வந்து ஒரிஜினல் ஈஃபில் டவரோட ஹாஃப் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு உள்ளே போனோம். ஸோ வெளிலையும் பார்த்துட்டு ஹோட்டல் ஒவ்வொரு ஹோட்டலுக்குள்ளே உள்ளே போய் அங்கே என்ன தீம் இருக்குது, ஏதாச்சும் ஃபோட்டோ ஸ்பாட்லாம் நிறையா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு பயங்கர பசியாயிருச்சு. ஸோ வைஷாந்தும் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி கதறிட்டான். சரி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, ஹஸ்பண்ட் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகலாம் இன்றைக்கினாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி போனான். தம்பா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிப் ரோட்லேயே இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயாச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டே. செகண்ட் டே நம்ம எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா. சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.